வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து கருப்பட்டி வச்சு கொழக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து அரை டம்ளர் தண்ணியில் ஒரு கப்பு கருப்பட்டியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கருப்பட்டி கொஞ்சம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதில் இருக்க கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃபில்டரில் அதை வந்து வடிச்சுக்கணும். இந்த கடாயில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். நம்ம வச்சுருந்த கருப்பட்டி தண்ணியும் 1.5 கப்பு இருக்கும். ரெண்டும் சேர்த்து 2 கப்பு தண்ணி மொத்தமாக. 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி, 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பூவும் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளும் சேர்க்குறேன். கொஞ்சம் போல் ஏலக்காய் தூளும் 1 சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும்போது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இந்த தண்ணியில் கிளறிக்கணும். எல்லாத்தையும் கொட்டினோடனே தண்ணி டக்குன்னு இழுத்துறோம் அந்த அரிசி மாவு. அடுப்போட ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். மாவு நல்லா திரண்டு வந்துடும். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு நல்லா ஆறினோடனே கட்டி இல்லாமல் நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து நெய் கையில் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கணும். நான் வந்து எல்லா உருண்டையுமே சின்ன சின்ன பால்ஸாகவே செஞ்சிட்டேன். வேறு ஷேப்பில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இங்கே இட்லி பேனில் வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். 10-15 நிமிஷம் வேக வச்சோன்னா சரியாக இருக்கும். பார்க்குறதுக்கே சாக்லேட் பால்ஸ் மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதை வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான கருப்பட்டி கொழக்கட்டை வந்து தயாராகிடுச்சு. நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது, உள்ளே நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.